ஹை கைஸ், நான் உங்கள் கேபி. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த FFPL ட்ரீம் டீமுக்கான ரெடீம் கோடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அதில் ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் நான் பாருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட் டீட்டெயில்ஸும் அதில் பார்த்திங்கன்னா அந்த ரெடீம் கோடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இஸ் நீங்கள் நம்ம ஃபேமிலியில் என்ன ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு எமௌண்ட் சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு கப் எமௌண்ட் மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். கப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் எங்கேயும் கண்ணாமூச்சி மாதிரி விளாடும். அடுத்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு ஒரு ரெக்க மாதிரி பார்த்திங்கன்னா வரும். பார்த்திங்கன்னா அந்த ஒரு எமௌண்ட்டு நம்ம இந்த பாக்ஸஸில் தான் கிளாஸ் ஸ்குவாட் கப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லியிருந்தோம். நம்ம ஸ்ட்ரீட் வீடர்னு பற்றி சொன்னோம். ஆனால் இப்போ கிளாஸ் ஸ்குவாட் கப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் கப்பையும் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், ரெண்டில் எதில் ஆனாலும் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ஆனால் இது ஒரு தனி டோர்னமெண்ட்டாக வரும்னு சத்தியமாக பார்த்திங்கன்னா நான் நினச்சே பார்க்கல. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டோர்னமெண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்மளுக்கு ப்ரோ லீக் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படியும் இந்த ப்ரோ லீக் முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தான் வரும். இது ஒரு பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு கிளாஸ் ஸ்குவாடோட ஒரு டோர்னமெண்ட்டு. முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் டோர்னமெண்ட் தான். கிளாஸ் ஸ்குவாட்ஸ் பார்த்திங்கன்னா நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா விளாண்டு இதுக்கு முன்னாடி மேப்லாம் சாரி இதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் மேப்பில் விளையாடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கிளாஸ் ஸ்குவாட் மட்டும் தான் விளையாடுவாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. ஆனால் பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரெடீம் கோடில் வராது. இதை மட்டும் பார்த்திங்கன்னா நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது. நம்ம ஏதாட்டு ஒரு ஈவெண்ட் முடித்து அந்த பாக்ஸஸை எடுத்து அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த எமௌண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். இந்த ஒரு எமௌண்ட்டு தான் பார்த்துக்குவோம். ஓகேங்களா? இப்படி தான் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கும் மூணு வாரத்துக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். அந்த பாக்ஸஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த பாக்ஸஸில் என்னென்ன ப்ரைஸஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாக்ஸஸில் தான் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். அந்த பாக்ஸஸில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்க போது எல்லோ கலர் பாக்ஸில் ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பாக்ஸ் நம்ம கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸ் மூலயமா தான் எடுக்கிறோம். ஆனால் பாக்ஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. எப்படியோ அந்த கிளாஸ் ஸ்குவாட் டோர்னமெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் எப்படியாட்டு நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டாக வெப் ஈவெண்ட்டாக கண்டெக்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை வேறு எதாவது எப்படியாட்டு வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அந்த பாக்ஸஸில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. இந்த எமௌண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் ஸ்குவாட் டோர்னமெண்ட்லாம் முடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து அக்வாரஸ் ட்ராகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பண்டில் வந்து வந்தது. ஸ்ட்ராம்பிரிங்கரா அப்படி ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்தது. அந்த ஒரு பண்டில் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தே இல்லை. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா எடுக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்த்தலாம் கிடையாது அந்த பண்டில். ஜஸ்ட் எஃபெக்ட் தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து லாபிலே பார்த்திங்கன்னா நம்ம சும்மா வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு சுற்றலாம். ஆனால் பார்த்திங்கன்னா யாருமே எடுத்துடாதீங்க. ஓகேங்களா? தேவையே இல்லை நம்மளுக்கு அந்த பண்டில். ஃபிஸ்ட்டு என்னமோ ஒரு வத்தலம் தொத்தலம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஃபிஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் மித்தபடி அந்த பண்டலுக்கு எனக்கு தெரிஞ்சு எடுத்த எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 டைமண்டுக்கு பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. யாருமே பார்த்திங்கன்னா எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா கடைசி ரெண்டு ஸ்டோனுக்குலாம் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆலைய வைக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேம் பேஜ் பாஸ் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அது போட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த எமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எமௌண்ட் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த டோக்கன் வச்சு டோக்கன் கன்ஃபார்மாக கிடச்சா இந்த சைடில் உள்ள 5 வாங்கிடலாம். ஆனால் எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட்டுக்காகவே தனியாக நம்ம கடந்து சுற்றிட்டு கிடக்கணும். அந்த எமௌண்ட்டும் தேவையில்ல, அந்த பண்டலும் தேவையில்ல, ஃபிஸ்ட்டும் தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேன் ஸ்கின் இது நேற்றே முடிஞ்சிருக்கும். இது வந்து நேற்று எடுத்த கிளிப்பு, அதனால் நேற்று எடுத்ததெல்லாம் போட்டுட்டு கிடக்கேன். அந்த பேன் ஸ்கின் எடுத்து கால் பேக் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு 7 நாள் பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. 7 நாள் 5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. கால் பேக் ஈவெண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடந்து கெஞ்சிட்டுருக்கோம். நான் திருப்பி கேமுக்குள்ளோடா கேமுக்குள்ளோடான்ட்டு நம்மளே வந்து ஈஸியாக முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அது என்னது ப்ரோ லீக் ட்ரீம் டீமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடீம் கோட் தந்திருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லலை. எம்னா 2 நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே 2 வீடியோ போட்டாச்சு, 3 வீடியோ போட்டால் டவுன் ஆகும்னு பார்த்திங்கன்னா சொல்லலை. கம்யூனிட்டி டேப்பில் போட்டுட்ருந்தான்னு நினைக்கேன். ஆனால் இப்போ கூட ஒர்க் ஆகும் தான் நினைக்கேன். இந்த ரெடீம் கோடை வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அதில் போய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் தான் நினைக்கேன். இதுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேப்டன். இந்த ட்ரிபிள் கேப்டன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக போடும்போது. கேப்டனுங்கிறவனுக்கு பார்த்திங்கன்னா அவன் 30 பாயிண்ட் எடுத்தோம்னா 60 பாயிண்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு டோக்கன் இருந்தால் நம்ம 3 பேரை வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன் 5 பிளேயர் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த ட்ரிபிள் டோக்கனை யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 3 கேப்டனாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா இதோட ஒரு அட்வான்டேஜ்.
அண்ட் இனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் இருக்கும், இதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு தராங்க. ஆனால் நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தராங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுறதுக்குள்ளே விடிஞ்சிரும், ஒரு 9:30 ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கும் பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு வீடியோ போடுறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த ஸ்ட்ரீட் ஃபை பண்டில் இருக்குது பார்த்திங்களா, அதை ஷூவில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பெரிஞ்சிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா சுற்றி, அந்த ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு வரும். ஒரு 12 மணிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணி விட்டுருந்தோம். ஓகேங்களா, யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க, 7 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்துருவாங்க. அண்ட் இந்த FFPL பற்றி சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 டீம் 12 டீம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 12 டீம்லேயும் 4 பேர் இருக்காங்க. அப்போனா 48 பேர் வந்துடும், 48 பேரில் யார் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த டே ஒன்னோட லைவ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன். ஒரு டீம் நல்லா அடிக்கி சில டீம் பார்த்திங்கன்னா இதாகிடுது, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சில டீம் அடித்தது பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுது, மொக்கையாக போன டீம்லாம் டாப்புக்கு வந்துடுது. என்ன பண்ணுறதுனே பார்த்திங்கன்னா தெரில. அதனால் பார்த்திங்கன்னா நீங்களே உங்களுக்கு பிடிச்ச டீமை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி அதில் உள்ள பிளேயரை யாராட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்படி நான் உங்களுக்கு நல்ல டீம் வேணால் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன், எந்தெந்த டீம்லாம் நல்ல டீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போடுறேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆனால் ரெடீம் கோட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நைட் வரும் உங்களுக்கு இந்த டோக்கன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேப்டன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போனஸ் 50 பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு டோக்கன் இருக்கும், ரெண்டு டோக்கனும் பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா, அண்ட் மதிய வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரெடீம் கோட் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் பாய் பண்டலுக்கான. அண்ட் ஈவினிங் வீடியோ பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, நமக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர்லாம் கிடைக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேச போகிறோம், அதனாலே அந்த ஈவினிங் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும், ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும், எலைட் பாஸ் வீடியோ வந்து தான் போட்டாச்சு. ஆனால் அதுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அதில் பார்த்திங்கன்னா என்னதோ சொல்லுவாங்களா, ப்ரீ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தொப்பி தான், இந்த ஒரு தொப்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. இது 1000 டைமண்ட் கொடுத்தலாம் எலைட் பாஸ் சத்தியமாக யாரும் போட்டாதீங்க, நல்லா 500 டைமண்ட் கொடுத்தே போட மாட்டேன், எலைட் பாஸ்லாம் விட்டுருவேன். நீங்களும் பார்த்திங்கன்னா அப்படி விட்டுருங்க, நல்லது தான். எலைட் பாஸ் போட்டால் என்ன ஆகும், பேஜ் கொஞ்சம் கூட காமிக்கும், கொஞ்சம் கலெக்ஷன் ஏறும், அதை வச்சு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஏஞ்சலிக் ஃபண்டே நம்மளுக்கு வரல, அந்த ப்ளூ கலரே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரல, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க ரெட் கலருக்கு பார்த்திங்கன்னா மாறிட்டாங்க, நம்மளுக்கு அந்த ஃபேண்டே இன்னும் வரல. இதை எங்கிட்ட போய் விட போகிறாங்க, அந்த ஃபேண்டு வந்து அதை நிறைய பேர் எடுக்க முடியாத ஈவெண்ட்டில் ஒரு 10,000 டைமண்ட் 20,000 டைமண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஃபேண்டு வந்துடும். ஸோ மதியம் 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துடும், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த ஈவினிங் சாரி மதியம் வர ரெடீம் கோடு வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதில் 2 ரிவார்டு போட்டிருக்காங்க, தூரம் நீங்கள் சொல்கிறதுல 1 ரிவார்டு தான் எங்களுக்கு வருது, இன்னொரு ரெடீம் கோடு எங்க அப்படின்லாம் வந்து கேட்குங்க. அப்படிலாம் பார்த்திங்கன்னா கிடையாது, ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 50-50. அது நேரத்தை வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன், 50-50 பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை 50 பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறது வாங்க அந்த இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயே போடுவாங்க. அது வந்ததுக்கப்புறம் ஒரு 50 பேர் ஃபஸ்ட்டாக யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து தருவாங்க. ஆனால் இதுவரைக்கும் யாரும் எனக்கு கிடச்சிருக்கு அந்த மாதிரி போட்டதே கிடையாது, இவனை ஏமாத்தான் செய்தானுவோம் நம்ம நினச்சிட்டு போயிடுவோம். ஏதோ ஒரு 50 பேர் கிடச்சிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பேன், ஆனால் இவனுக்குமே பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கேன். சரி அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. ஆனால் ஈவினிங் சொல்ல முடியாது, நைட் வீடியோ தான், ஏன்னா ஒரு 8 மணிக்கு மேலே தான் கொடுக்காங்க ரெடீம் கோடு. அதனால் ஒரு 9 மணிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இனி ரெடீம் கோடு வீடியோவும் வரும். ஓகேங்களா, எத்தனை வீடியோ தான் போடுறது ஒரு நாளைக்கு. அண்ட் அந்த ரெடீம் கோடு யூஸ் பண்ணி இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. ஓகேங்களா, அந்த எஃப்எஃப் ரிவார்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா போட்டுறாதீங்க. நான் ஒரு ஈவினிங் வர வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த ரெடீம் கோடு வந்து அந்த FFPL ரெடம்ஷன் சைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இது வீடியோ பிடிச்சி நம்மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.